வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நான் வந்து ஒரு பயணத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எங்கேன்னு சொன்னா, நான் வன்னி போயிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். நான் மங்குசுரம் வரைக்கும் வந்து நான் வந்து எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கணும்னு சொன்னா ரெண்டு பாதை இருக்கு. ஒன்று பரந்தன் பழைய ஊடாக போகிற எக்கச்சி பழைய ஊடாக போகிறது, இன்னொன்று வந்து பரந்தன்லேருந்து வந்து சங்குப்பட்டி ஊடாக போகிற ஒரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையிலுக்கு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். சிலர் வந்து ஆக்கள் குறைவு என்ன சொல்கிறது, வீதியில் வாகனங்கள் குறைவுன்றக்காண்டி இந்த சங்குப்பட்டி பாலத்தை வந்து கூடுதலாக பயன்படுத்திவிடும். ஒரு சிலர் வந்து இதால் வராத ஆக்களும் இருக்குது, சங்குப்பட்டி பாலங்கள் தெரியாது. இன்றைக்கு நான் வந்து சங்குப்பட்டி பாலத்தை தான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ளே போகும். என்னென்னு சொன்னால், இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து வீடுகள் குறைவு. ஒரு ஆரம்பத்தில் ஒரு சில வீடுகளும் பாடசாலைகளும் இருந்தால், பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான பகுதிகள் வந்து வயல்வெளிகளும் சாதாரண ஒரு காடுகள் மாதிரி தான் இருக்கும். அந்த பகுதி தான் கூடவாக இருக்கும். இந்த பகுதியில் இரவழியை கொஞ்சம் பயணிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஓரளவு என்ன சொல்கிறது குடும்பங்களோட போகிறது கொஞ்சம் பயம் மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே, இந்த பாதை பகலில் பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாதைன்னு சொன்னால், வாகனங்கள் குறைவு. அந்த பெரிய வாகனங்கள் டிப்பர் அப்படி போகிற வாகனங்கள் இதில் பயணிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பயன்படுத்துகிற வந்து அங்கே பிரதான பாதை பல ஜெக்கட்சியால் போய் போகிற பாதை தான் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு பயணிப்பினும். இது வந்து ஒரு சிலர் வந்து இதுக்குள்ளால் விரும்புறது என்ன சொன்னால், அந்த விபத்துகள் குறையிறக்காண்டி இதுக்குள்ளால் சில பேர் வந்து பயணிப்பினும். நாங்கள் அந்த பாதையெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, குடுதான பகுதியில் வந்து காடாத்தான் இருக்குது, ஆங்காங்கே சில பாலங்கள் வரும். மாரிகாலம்ன்றபடியா அடிக்கடி மழை பெய்யுது, புற விடுது, புற வெயில் அடிக்குது, அப்படிதான் போய்கொண்டிருக்குது. பாருங்க, வயலெல்லாம் பச்சை பசையிலன்னு பார்க்கவே ஆசையா இருக்குது. பாருங்க, இப்ப நீங்க என்ன சொல்றது, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, எந்த பிரதேசங்களில் போனாலும் வந்து மட்டக்களை வெள்ளாடத்துலையும் வந்து இந்த என்ன சொல்றது, மாரி காலத்துல வந்து வயல் ரஜுடைய வயல் என்ன சொல்றது வளர்ந்து வரையா அப்படியே என்ன சொல்றது, நல்ல மழை தண்ணி இருக்கு, நல்ல பச்சை பசையிலன்னு பார்க்கவே ஆசையா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ஐயா ஆள் வந்து அதுக்கு தோட்டத்துக்கு நிக்கிறார், விவசாயம் செய்து வந்திருக்கிறார். பாருங்க வயலுக்கு, இந்த காலத்துக்கெல்லாம் வந்து அழகா இருக்கு. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் வந்து பார்க்க வடிவா இருக்கு. ஆங்காங்கே வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் அப்படி பச்சை பசை ரெண்டு இருக்கு. நாங்கள் சங்கப்பட்டியை போற வீதியில வந்து வயலுக்கு வயல்வெளிக்கு அப்பால பனங்கூடலம் வந்து அதிகமா இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா தெரியும், பூநகரிக்கு 10 கிலோமீட்டர் 10.5 கிலோமீட்டர் முட்கொம்மனுக்கு 8 கிலோமீட்டர்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இடது பக்க வீதி தான் வந்து முட்கொம்மனுக்கு போறது, தவறு தெரியல பக்கம். இதுல வந்து மகாதேவ சுவாமிகள் சிறுவர் எல்லாம் இருக்காங்க. இதான் பாதை, முட்கொம்மனுக்கு போற பாதை. ஒரு கோயில் ஆலமரத்தோட வடிவா இருக்கு, பாத்தீங்களா பக்கத்துல ஒரு சின்ன கோயில். அதே மாதிரி ஆங்காங்கே வீடு, ஐயாயிரம் தெரியும்.
ஒரு சில வீடுகள் வந்து இந்த முதல் இடப்பெயர்வு காலத்தில் வந்து போனதுக்கப்புறம் ஆக்கள் இல்லை போடுறது, அப்படி ஆங்காங்கே வீடுகள் இருக்குது, ஆக்கள் இல்லை வெறும் வீடுகளாக இருக்குது. இது பாருங்கள் மேலாய் ஸ்ரீ கண்ணகம்மன் ஆலய வீதியம், மேலாய் மேலாய் அம்மன் வீதி, அதையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட நோக்கம் வந்து இப்போ வந்து நாங்கள் சங்கப்பட்டி பாலத்தறிய காட்டுறதான் பாருங்கோ. பூனேரி வளைவு, பூனேரி நல்லூர் மகாவித்யாலயம் தான், எல்லாம் வந்து சங்கப்பட்டி போகிற வீதிலாம் இருக்குது. இதுக்கு நேராக அப்படியே போனால் எல்லாம் பூனேரியில் தாண்டி போனால் சங்கப்பட்டி பாருங்க, என்ன வடிவாக இருக்கு பாருங்க, பெனை ஆங்காங்கே பெனை, அதுக்குள்ள வந்து வயல். இது ஸ்ரீ புளியடி பெருமராலயம் ஆலங்கேணி பூனேரி, இந்த ஒழுங்கு ஆலங்கேணி. ஒரு கோயில் பாருங்க, அடுத்த கோயில் கட்டுக்கரை அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம். இதுலயே ஒரு கோயில் வருது, என்ன அழகா இருக்குன்னு வேற. அப்படியே வயல்வெளி, நடுவில் ஒரு பெரிய மரம், முன்னுக்கு ஒரு மணிக்கூடு கோபுரம், அப்படியே சுத்தவர் ஆங்காங்கே பனைமரங்கள், என்ன வடிவா இருக்கு. இந்த வீதியில இருக்கிற ரெண்டு பக்கம் இருக்கிற கோயில்கள் அனைத்துமே வந்து இப்படித்தான சொன்னது, ஒரு ஒரு பெரிய பரந்த வழியில கோயில் இருக்குது, சுத்தவர வயல், ஆங்காங்கே பனை, நல்ல வடிவா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாண மண்டாவே பெரும்பாலும் அந்த பனையின் அடையாளம் பிரதானமாக இருக்கும். பனை இல்லாமல் எங்களோட வாழ்க்கை முறையில் விட்டு செல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பாவனை பொருட்கள் அடிப்பை எல்லாத்தையுமே அந்த பனையின் பங்கு இருக்குது. மேலே இருக்கிற கோபிசமாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் புட்ட வைக்கிற நீத்து பட்டியாக இருக்கட்டும், இல்லை பட்டியாக இருக்கட்டும், இல்லை சீமெந்த விலை கடகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பனை வந்து எங்களுக்கு இன்றியமையாத ஒன்று. கடைக்கும் எங்களுக்கு முறையிலான தொடர்பு வந்து ஒரு நீண்டு கொண்டே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியில் வந்து அதுக்குரிய அடையாளங்களை நீங்கள் காணலாம். பனை தான், எங்கே இருந்தாலும் பனை தான், வயல் இருக்கும், பனை இருக்கும், கோயில் இருக்கும், இந்த மூன்றுமே வந்து இருக்கும். அந்த வீதியால் அப்படியே சந்தோஷமான இயற்கை காற்றுல போய்கொண்டிருக்கிறேன், அப்படியே சங்கப்பிட்டிக்கு போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க. நாங்கள் வந்து பூனேரி சந்தி தான், இதிலேருந்து யாழ்ப்பாணம் சரியாக வந்து 36 கிலோமீட்டர் பூனேரி சந்தி இது, அதையும் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க வாடியடி பேருந்து நிலையம், இது ஹாஸ்பிடல், இதுதான் ஹாஸ்பிடல் அடி. எல்லாமே வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற வீதியிலே வந்து இருக்குது. உள்பக்கங்கள்லாம் வந்து குடியிருப்புகள் ஆங்காங்கே இந்த ரோட்டுக்கரையில் இதுகள் இருந்தாலும் இந்த வயல்வெளியெல்லாம் கூட இதில் பாருங்க மட்டை வச்சிருக்குது விற்கிறதுக்கு. இந்த வன்னி போகிற வீதியிலேயே வந்து ரெண்டு பக்கம் வந்து சில இடங்களில் தேன் விற்பினம், சில இடங்களில் வந்து இந்த கிடுகு விற்பினம், சில இடங்களில் வந்து பனை மட்டையல் விற்பினம், எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு வீடு மாதிரி போகிறது. சில இடங்களில் பாருங்கள் அஞ்சு எப்படி இருக்க மாதிரி பனை மட்டை வெளியிட்ட வரைக்கும் இருக்குது பாருங்க. இதில் ஒரு நல்ல பழைய வீடு உண்டு, கிட்டத்தாத பாதிக்க மாட்டிருக்காரு அடையாளம். Thank you.
பாருங்க, நாங்கள் வந்து இப்போ வந்து மன்னித்தலை சிவன் கோயில் வீதிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். அதை நான் தனியொரு காணொலி அப்புறம் போடுறோம் உங்களுக்கு எங்களோட சேனலில். இதுக்குல அது இடது பக்கத்தில் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அதுக்குள்ள வந்து மன்னித்தலை சிவன் கோயில் இருக்குது. இந்த இதுக்குள்ள போகணும், கொஞ்சம் வீதி கூடாது. இப்போ தண்ணியில அன்னைக்கும் பள்ளமுட்டியா இருக்கும் புறவ நாளை காட்டுறோம் நாங்கள். இதுக்கு நேராக போனால் சங்குப்பட்டி, அதுக்குள்ள போனால் மன்னித்தலை சிவன் கோயில் இருக்குது. உள்ளால போகணும், 60 கிலோமீட்டர் உள்ளே போகணும். சரியான காற்று அது மாதிரிலாம் நாங்கள் மோட்டர் வைக்கல போய்கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து அந்த பாலம் அங்கே, இதுல இருந்து வந்து அந்த சோழர் வன்கோல் கூட்டப்பட்டது. ரெண்டு கரையிலையும் ரெண்டு பக்கம் பார்த்துக்கலாம் நீரான சுடப்பட்டிருக்குது. பாருங்கோ, இதுதான் வந்து யாழ்ப்பாணத்து பக்கத்துலேருந்து வரைக்கும் ஆரம்பம். இதுலேருந்து ஆரம்பிக்கும் மெதுவாக செல்லவன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இதுலேருந்து ஆரம்பிக்குது. பாருங்க எப்படி இருக்கு, இதுல இருந்து பார்க்க அந்த வியூ நல்லா இருக்கு. அதுல எல்லாம் நின்று போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஒரே பாம்பெல்லாம். சங்குப்பட்டி கடல்ல பிடிக்கப்பட்டதானா கனவ 1300 நண்டு வந்து 400 அடித்து கொண்டிருக்கேன். அதையும் பார்த்து நாங்கள் விழிக்கிறோம். பாருங்கோ, இதான் பாலத்தின கீழ்பகுதி எப்படி இருக்கு பாருங்க. ஆழமான பகுதி தான் கீழ்பக்கம். இதுக்கு மேலால நாங்கள் உள்ள நேரம் ஓடி தெரிஞ்ச நாங்கள். இந்த சைடு கம்பியிலலாம் கொஞ்சம் கரை பிடிச்சி போச்சு. ஓகே ரவுல, இன்றைக்கு நாங்கள் வந்து பரந்தலேருந்து ஆரம்பித்த இந்த சங்குப்பட்டி பாலத்துக்குரிய பயணம் இதோட முடிவடையுது. ஏன்னா நான் நிற்கிற இடம் வந்து சங்குப்பட்டி பாலத்தடி. அதில் ஒரு வித்தியாசமான வளைவு என்ன சொல்கிறது, இப்போ சில இடங்களில் பாலம் மட்டும் சொன்னால் மெதுவாக போகும் சாதுவான ஒரு வளைவுடைய இருக்கும். இது வந்து அதில் நீங்கள் அந்த பாலத்தடி ஏறு நின்று பார்க்குறேன்னு நாங்கள் நிற்கலை. ஏன்னா சொன்னார் வாகனம் வந்து நம்ம போய்கொண்டிருக்கோம். சில பேர் வந்து மோட்டர் வைக்க கொண்டு வந்து வாகனம் கொண்டு இந்த பக்கம் இல்லை அந்த கரையில் விட்டுட்டு அதில் ஏறு நின்று அந்த கீழ்ப்பகுதியை நோக்கி பார்க்குறவியல். நாங்கள் வந்து அதில் அது ஆபத்தான இடம் தான். அப்போ அதிலே வந்து நாங்கள் மோட்டர் வைக்கணும் முடியல. நாங்கள் வந்து ஒரு கரையில் விட்டுட்டு அதில் உங்களை ஓடிக்கொண்டு பைக்கில் போய் காட்டின காட்சியில் தான் உங்களுக்கு நாங்கள் காணொலியில் போட்டிருந்தோம். ஓகே ரவுல, நீங்களும் மேடம் என்ன சொல்கிறது, ஏனையின் பாதையில் பிறந்தலேருந்து நீங்கள் பழைக்கு போகாமல் அடுத்த வீதி கூட போகிறோன்னு சொன்னால்
புனேரிக்குள்ளால போறோம்னு சொன்னா, புனரி பக்கம் வர சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க கட்டாயம் வந்து சங்கப்பட்டிக்குலாம் பயணிக்கணும். சங்கப்பட்டிலேருந்து புனேரிக்கு வந்துட்டு இல்ல புனேரிக்கு ஜாழ்ப்பாணத்திலேருந்து புனேரிக்கு போனா கூட நீங்க என்ன சொன்னா சங்கப்பட்டி பாலத்து கடந்துதான் புனேரிக்கு போகணும். அதே நேரம் வந்து பரந்தன்லேருந்து புனேரிக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு போறனாலும் போகலாம். சிலர் வந்து இந்த உள்பாதித்தம் வந்து பயன்படுத்துறது என்ன சொன்னா வாகனங்கள் குறைவன்றதுக்காண்டி. ஓகே, நீங்களும் வேற சந்தர்ப்பம் வந்து இந்த சங்கப்பட்டி பாலத்தை பாருங்கோ. இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விடப்படுகிறேன். என்று உங்கள் வல்வை சுலக்ஷ். பாய் பாய்.